ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய ஷோவில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் பக்கீம்காம் கால்வாயை பற்றி பார்க்க போகிறோம் சென்னையை நீங்கள் கடந்து போகும்போது ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு கழிவு ஆறை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து என்ன ஆறுன்னே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் அதுதான் பக்கீம்காம் கால்வாய் அப்படின்னு அழைக்கப்படுது அது வரைக்கும் தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க ஆனால் அந்த ஆறுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சிக்கலாம் அதாவது இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் அப்படிங்கிற நகரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அற்புதமான ஒரு கால்வாயை நீங்கள் பார்க்கலாம் அந்த நகரத்துக்குள்ளே அந்த கால்வாய் வழியாக பல படகுகள் போகிற அந்த அழகை வந்து நாம் பார்த்துருப்போம் வெனிஸ் நகரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சூயஸ் கால்வாய் மிகப்பெரிய வர்த்தக போக்குவரத்து நடந்து கொண்டுக்கூடிய சூயஸ் கால்வாய் அது மாதிரி ஒரு காலத்தில் நம்முடைய சென்னையில் மிகச்சிறந்த ஒரு நீர்வழி போக்குவரத்து இடமாக இருந்தது தான் இந்த பக்கீம்காம் கால்வாய் பக்கீம்காம் கால்வாய் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு காலத்தில் நம்முடைய பழவேற்காடு ஏரியிலேருந்து எண்ணூர் துறைமுகம் வரைக்கும் பொருட்களை கொண்டு போகிறது மிகப்பெரிய சிரமமாக இருந்திருக்கு அதிலும் அன்றைக்கு மாட்டு வண்டிகள் மேலே உப்பு கருவாடு எள் போன்ற பல பொருட்கள் வந்து ஏற்றி செல்லப்படுகிற போது ரொம்ப கால விரயம் வந்து நிறைய ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விலையும் அதிகமாக ஆகினது அதனால் ஊருக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு நீர்வழி போக்குவரத்து இருந்தால் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு அன்றைக்கு இருந்த ஆங்கில அரசாங்கம் அதை பற்றி யோசிக்கிறது அப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அதற்கான முதல் டெண்டர் வந்து விடப்படுது அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர்வழி போக்குவரத்து எப்படி இந்த சென்னை மாகாணத்தை வந்து நீர்வழியாக இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடத்துகிற போது அதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க சென்னையில் உள்ள ஆறுகளை எல்லாம் அகலப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவை அவங்க எடுக்கிறாங்க இந்த பக்கிங்காம் கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிலிருந்து நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரக்கானம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீண்டிருக்கக்கூடியது தான் இந்த பக்கிங்காம் கால்வாய் இந்த கால்வாயில் மொத்தம் நான்கு பகுதிகள் இருக்குது இந்த நான்கு பகுதிகளில் இரண்டு பகுதிகள் சென்னைக்கு வெளியில் இருக்குது இரண்டு பாகங்கள் சென்னைக்கு உள்ளே இருக்குது சென்னைக்கு உள்ளே இருக்கிற பகுதி மட்டும்தான் வந்து பார்த்திங்கனாக்கா கழிவு நீர் ஆறை போல காட்சி அளிக்குதே ஒழிய அவருடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பாகங்களுமே வந்து இன்றைக்கும் விவசாயத்துக்கும் மக்களுக்கு பயன்பாட்டுக்கும் படுகிற வகையில் ரொம்ப ஒரு பயனுள்ள வகையில் தான் அந்த ஆறுகள் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறை வந்து ஆழப்படுத்தி தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை முதல்ல ஒரு சில ஆளுநர்கள் கவர்னர்கள் இந்தியாவில் நம்ம சென்னையில் இருந்தவங்க அதை முன்னெடுக்கிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அதை சென்னையில் வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காலத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு பஞ்சமானது ஏற்படுகிறது அப்போ அந்த பஞ்சத்தில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா அது வந்து தாது பஞ்சம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த தாது பஞ்ச காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாட்டுக்கே வெளியில்லாமல் மக்கள் இருக்கிறத பார்க்குறாரு அப்போ கவர்னராக இருந்த ஒரு பேர் தான் பக்கிங்காம் அதற்கு முன்பு இந்த ஆறு தோன்றுவதற்கான பணிகளை ஆரம்பித்து அந்த டெண்டர் விடப்பட்டு அதற்கான எல்லாம் வந்து ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒரு கவர்னராக இருக்கும்போது அந்த பணிகள் நடக்குது அப்படி ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அது குத்தகைக்கு கொடுக்கும்போது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த கு அந்த அந்த கால்வாயில் போகக்கூடிய படகுகளுக்கான வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை அவங்க சேர்த்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய படகுகள் அங்கே வந்து அணிவகுத்து போகிறது இந்த பக்கிங்காம் கால்வாயில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் ஒரே நேரத்தில் பயணம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான தகவல் யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த படகுகளுக்கு இடையில் ஒரு பெரிய நெரிசலே ஏற்பட்டு தான் அந்த நெரிசலை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படகுகளில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு விளக்கு பச்சை விளக்கு அதுமாதிரி மஞ்சள் விளக்கு போன்ற விளக்குகளையெல்லாம் அவங்க ஏற்படுத்தி அவங்க வந்து அந்த நெரிசலை தவிர்த்துருக்காங்க அந்த படகு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூரிலிருந்து மகாபலிபுரத்துக்கு நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய சகாக்களோட பயணம் செஞ்சிருக்கார் அதை தன்னுடைய இலக்கியத்தில் ஓட பாட்டு என்று அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அப்பேற்பட்ட சிறப்புகள் பெறுகிற அளவுக்கு இதை உயர்த்தியவர் யார் அப்படின்னா பக்கீம் அப்படிங்கிறவர் தான் அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைவ் அப்படின்னு தான் அது அழைக்கப்பட்டது கிளைவ் கால்வாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதன் பிறகு அது பக்கிங்காங் கால்வாயாக மாற்றப்படுகிறது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கிங் என்ன பண்ணுறாருன்னா இந்த தாது பஞ்சத்தில் சென்னையில் பல பேருக்கு சாப்பாட்டுக்கே வெளியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த கால்வாயை நீட்டிப்பு செய்கிறார் அடையாறில் இருக்கக்கூடிய அந்த முகத்துவாரம் வரைக்கும் அந்த கால்வாயை நீட்டிட்டு போகிறார் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அதை வந்து நீளப்படுத்துகிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து முப்பது லட்சம் ரூபாய் அதுக்காக ஒதுக்குறாங்க அந்த முப்பது லட்சம் ரூபாயில் இருபது லட்சம் ரூபாய் வந்து அந்த இது கட்டுவதற்கு பயன்பட்ட தொழிலாளர்களுக்கு உணவுக்காக மட்டுமே வந்து செலவழிக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கால்வாய் நீங்கள் பார்க்கலாம் சென்னையினுடைய பல்கலைக்கழகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கால்வாய் நீங்கள் பார்க்கலாம் சென்னையினுடைய பல பகுதிகளில் அந்த கால்வாய் வந்து நீண்டு கொண்டே போகிறத பார்க்கலாம் இதில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய படகுகள் எல்லாம் இருந்திருக்கிறது உப்பு வணிகம் இதில் மிகச்சிறப்பாக இருந்திருக்கிறது அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குத்தகை எப்போ முடியும் அப்படின்னு ஆங்கில அரசாங்கம் காத்திருந்தாங்க ஏன்னா அந்த உப்பு விற்கிற அந்த உரிமையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு மட்டுமே ஆங்கில அரசாங்கம் வழங்கி இருந்தார்கள் அதனாலேயே அவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக மாற்றியது இந்த கால்வாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்றைக்குமே ஒரு மன்னன் என்பவன் எதிரி நாட்டோடு சண்டை போட்டு அந்த நாட்டை கைப்பற்றியவனாக இருப்பான் ஒரு அரசன் என்பவன் எதிரிகளால் வீழ்த்தப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நிலத்தை தான் காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட போர் செய்து அரசனாக இருந்தவர்கள் உண்டு ஆனால் எந்த ஒரு போரும் செய்யாமல் யாரோடும் சண்டை செய்யாமல் கத்தி ரத்தம் எதுவுமே பார்க்காமலேயே அரசர்களாக இருந்தார்கள் என்றால் அது செட்டி நாட்டு அரசர்களைத்தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு வாணிகத்தில் மிகச்சிறந்த முறையிலேயே பொருளை ஈட்டி நாட்டிற்கும் அதை கொடுத்து மக்களுக்கும் பல்வேறு வாழ்ப்பை தந்து மிகச்சிறந்த முறையிலே அவர்கள் அவர்கள் வச்சுவதற்கு இந்த உப்பு வணிகம் இந்த சூயஸ் கால்வாயை போல நம்முடைய பக்கிங்காம் கால்வாய் எல்லாம் அவர்களுக்கு துணையாக இருந்தது என்ற பல தகவல்கள் நாம் இதிலிருந்து தெரிஞ்சிக்க முடியும் மீண்டும் பல தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்